கிரி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தம்ப்னெயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய்க்கோங்க, ஏதோ ஒரு பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் அஜித் குமார் அவர்களோட பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை டவுன்லோட் இமேஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுள்லேயே ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆடிங்னு தெரியாமல் வந்துருச்சு. ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு டேக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரும். ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே அப்லோட் இமேஜின்னு கொடுத்துருங்க. இப்போ எடுத்து வச்ச இமேஜை கொடுத்துரு, டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து கொடுத்துட்டிங்கன்னா வந்து அப்லோடிங் வந்துடும். நெக்ஸ்ட் அப்லோட் ஆன வாட்டி கீழே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். நான் டவுன்லோட் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஹெச்டி கொடுத்தீங்கன்னா வராது. நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பிக்சல் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். பிக்சல் ஆப்புக்குள்ளே போயிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரொட்டேஷன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது வந்து அப்படி இருக்கும், அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சர்ச் ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா அது வாரத்தில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம சைஸ் பார்த்துட்டு செட் பண்ணிக்கலாம். வந்து சைஸ் பார்த்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டெக்ஸ்ட் பக்கத்தில் ஆட் பண்ணுறதுனால இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பென்சில் மாதிரி இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் அமுத்திக்கோங்க. டெக்ஸ்ட் இங்கேன்னு வரும். ஸோ அதை ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கனால ஈஸியாக வந்துடும். இப்போ வாய்ஸ் டைப்பிங்கில் நான் பண்ணுறேன். ஹவு டு செட் செட் த தம்ப்னெயில். தம்ப்னெயில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து நெக்ஸ்ட் லைனுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். எதோட உங்களுக்கு பிரிக்கணும்னு சொன்னதோ அந்த இடத்துல பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. எங்கே செட் பண்ணணுமோ அங்கே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கலர் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த பென்சில் மாதிரி இருக்க அதை பண்ணிவிட்டு அதில் வந்து இங்கே கலர் மாதிரி இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. நான் என்ன கலர் கொடுக்குறேன்னா ப்ளூ கலர் கொடுக்கலாம். அது லைட்டாக கொடுத்துக்கிறேன் நானும். இங்கே கொடுத்தாச்சும். அப்புறம் இங்கே டிக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இங்கே சைடில் காமிக்கும். ஓகே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3D எஃபெக்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆன் கொடுத்துட்டிங்கன்னா 3D இருக்கும். பட் எனக்கு இது கொஞ்சம் நார்மலாக தெரியல. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பொசிஷன் பார்க்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. பொசிஷன் பார்க்குறதுல வந்து வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வேறு என்னென்ன இருக்குன்னா சைஸ் பெருசாக்குறது, டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எடிட், எக்ஸ்ட்ரா எடிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து இந்த 3D இதுவே ஒன்று கொடுத்துக்கும், நம்ம பண்ண தேவையில்ல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஷவ் டவுன் இது கொடுத்து ஆன் பண்ணிட்டிங்கன்னா சைடில் பிளாக்காக வரும்.
வந்து எனக்கு லைட்டாக டார்க்காக இருக்குது, ஸோ அதனால் கொடுத்துக்குறேன். சைடில் வந்து பிளாக் கலரில் வரும். இதை வந்து ஒயிட் கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சைடில். இப்போ வந்து ஓகே. இப்போ வந்து இதுக்கு போய்க்கலாம். இப்போ எல்லாம் இதில் பார்த்தாச்சு இது க்ராப், இது டெலிட் க்ராப் காப்பின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏரேஸ், இது மாஸ்க் 3D. நெக்ஸ்ட் வந்து 3D ரொட்டேட், இப்படி பண்ணோம்னா ஃபோட்டோ ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ், இப்படி திருப்புறது, இன்சைட் வேணுமா திருப்பிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ 100% அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் இந்த கலர் மாதிரி இருக்கும், சில டைம் வராது, சில டைம் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து இது 100% நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டெக்ஸ்ட் பண்ணணும், ஸோ அதனால் ப்ளஸ் கொடுத்து டெக்ஸ்ட் பண்ணோன்னா புது டெக்ஸ்ட்டாக வரும். கொடுத்துட்டு ஒர்க்கிங் அப்படி நான் கொடுத்துக்கிறேன், டன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட்லேயே விட்டுக்கிறேன். ஆனால் ஒயிட்டும் பிளாக்கும் நல்லாயிருக்கும். ஸோ சைஸ் வந்து நம்ம இது பண்ணி ரொம்ப சின்னதாயிருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நியூ டெக்ஸ்டே கொடுத்துக்குறேன். நியூ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது பண்ணாமல் புதுசாக வரும், அதுக்காக தான் நம்ம அப்படியே போய் எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிக்கிற திருப்பியும் அது வேலை செய்யலை, அப்படியே ஒர்க்கிங் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஓகே கொடுத்துடலாம். ஏதாச்சும் வரைய வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். சைடு இது நெக்ஸ்ட்டு இன்புட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் கொடுத்துக்கிறேன், வேணாம் ரெண்டு பிச்சர்ஸ் வச்சுக்கிறதுக்காக. இது 3D மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சிட்டோம்னா 3D மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசு பண்ணி எடுத்து வச்சோம்னா 3D மாதிரி இருக்கும். இப்படி 3D செட்டப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி லெட்டர்ஸ்க்கும் பண்ணிக்கலாம், திருப்பி ஒரு தடவை டைப் பண்ணிக்கலாம். இது எனக்கு வேணாங்கிறனால நான் அப்படியே ஓரமாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் டு கேலரி ஆர் ஷேர் அப்படின்னு கேட்கும். சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிக்கும், சேவ் இமேஜ். நெக்ஸ்ட் ஒரு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், அதை நான் தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். பாய்.